சமீபத்தில் சிக்கன் ஷவர்மா சாப்பிட்டு ஒரு பொண்ணு உயிரிழந்த சம்பவத்தினால டெய்லியும் நாளுக்கு நாள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கிளம்பிக்கிட்டே இருக்கு. அதுவும் குறிப்பா கேரளா மாநிலத்தை சுத்தியே இந்த பிரச்சனைகள் எழுந்துகிட்டு இருக்கு. அந்த சிறுமி இறந்து போய் ஒரு நாலு நாள் கூட ஆகல, மறுபடியும் கேரளால இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ கேரளா மாநிலத்தில் உள்ள காசரங்கோட்டில் சிக்கன் ஷவர்மா சாப்பிட்ட மாணவி இறந்து போனதை அடுத்து அந்த மாநிலத்தில் உணவு பாதுகாப்புத்துறை பல அதிரடி சோதனைகளை மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த நிலையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னா, ஒரு பொண்ணு பார்சல் வாங்கிட்டு வந்த பரோட்டால பாம்பு தோல் இருந்ததை பார்த்திருக்காங்க. கேரளா மாநிலத்தில் உள்ள நெடுமங்காடு புவத்தூர் பகுதியில் இருந்து வசிப்பவர் தான் பிரியா. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப பசிக்குது அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு போய் பரோட்டா பார்சல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து அந்த பரோட்டாவை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த பரோட்டா பேப்பர்ல ஒரு பாம்பு தோல் இருக்கிறதையும் பார்த்திருக்காங்க. இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைந்த அவங்க உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம காவல்துறைக்கும் உணவு பாதுகாப்புத்துறைக்கும் தகவலை தெரிவிச்சிருக்காங்க. தகவலை தெரிஞ்சதுமே சம்பவ இடத்துக்கு விரைந்த அதிகாரிகள் பரோட்டா பார்சலை கைப்பற்றி அதுல ஆய்வு நடத்திருக்காங்க. சோ இதடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, உணவு நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்தி பாதுகாப்பு அம்சங்கள் குறைவா இருக்கு அப்படின்னு அந்த ஹோட்டலுக்கு சீலும் வச்சிருக்காங்க. சோ பார்சல்ல பாம்பு தோலை பார்த்ததுமே கொஞ்சம் கூட தயங்காம இதை காவல்துறை வரைக்கும் எடுத்து கொண்டு போன அந்த பெண்ணை இப்ப எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. மேலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியா நடக்கிறதுனால ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கே மக்கள் இப்ப பயந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். சோ நீங்களும் எந்த ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு போனாலும் நல்லா கிளியரா செக் பண்ணி பார்த்துட்ட பிறகு அதுக்கப்புறமா சாப்பாட்டுல கைய வைங்க, இல்லாட்டி நீங்க சாப்பிடுறது சாப்பாடா இல்ல பாம்பான்னு கூட உங்களுக்கு தெரியாது.